ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், உஷாஸ் உலகம் யூ ஃபேமிலிக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். சூடாக ஹெல்த்தியான குதிரைவாளி அரிசியில் நம்ம ரசம் சாதம் செய்ய போகிறோங்க. அதுக்கு குதிரைவாளி அரிசி ஒரு டம்ளர் எடுத்துருக்குறேன். ஒரு ஸ்பூன் பச்சைப்பருப்பு போட்டு ஒரு ஹாஃப் அன் ஹவர் ஊற வச்சுக்கலாம். எப்போவுமே சிறுதானியங்களை ஹாஃப் அன் ஹவர் ஊற வச்சு தான் செய்யணும். அப்போ தான் நமக்கு எல்லா சத்துக்களும் நமக்கு கிடைக்கும், அரிசியும் சீக்கிரம் வெந்துடும். இப்போ ரசம் சாதத்துக்கு ஒரு ஸ்பூன் சீரகம், ஒரு ஸ்பூன் மிளகு, ஒரு காஞ்ச மிளகாய் சேர்த்து குறை குறைப்பாக அரைச்சிக்கலாம். தாளிக்கிறதுக்கு பூண்டு, பச்சை மிளகாய், கருவேப்பிலை, ஒரு தக்காளி எடுத்துருக்குறேன். அரிசி ஊற வைக்கும் போதே புளியும் ஊற வச்சுட்டேங்க. அப்போது புளி நல்லா ஊறிடும். ஒரு குக்கர் வச்சுக்கலாம். குக்கரில் ரெண்டு ஸ்பூன் நல்லெண்ணெய் விட்டுருக்கேன். எண்ணெய் காஞ்சதும் கடுகு சேர்த்துக்கலாம். கடுகு வெடித்ததும் பூண்டு சேர்த்துக்கலாம். பூண்டு லேசாக நிறம் மாறினதும் பச்சை மிளகாய், கருவேப்பிலை, தக்காளி சேர்த்து நல்லா வதக்கலாம். தக்காளி நல்லா மசிஞ்சதுக்கப்புறம் மஞ்சத்தூள், பெருங்காயத்தூள் சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம அரைச்சி வச்சுருக்கிற மிளகு சீரக பொடி சேர்த்து நல்லா ஒரு நிமிஷம் கலந்து விட்டுக்கலாம். நல்லா ஒரு நிமிஷம் கலந்து விட்டதுக்கப்புறம் நம்ம ஊற வச்சுருக்கிற அரிசி சேர்த்துக்கலாம். ஒரு பங்கு அரிசிக்கு மூணு பங்கு தண்ணி விட்டுக்கலாம். தண்ணியோட அளவு உங்களுக்கு ரசம் சாதம் எந்த பதத்தில் வேணுமோ அந்த அளவுக்கு வச்சுக்கோங்க. சிறுதானியம் நிறைய தண்ணி பிடிக்காதுங்க. மூணு பங்கு அளவே கரெக்டாக இருக்கும். இதே நீங்கள் பச்சரிசியில் செய்கிறீங்கன்னா ஒரு டம்ளர் தண்ணி எக்ஸ்ட்ரா வச்சுக்கோங்க. இப்போ நம்ம ஊற வச்சுருக்கிற புளி தண்ணியை நல்லா கரைச்சி விட்டுக்கலாம். ஒரு கால் ஸ்பூன் சாம்பார் பொடி போட்டுக்கலாம். இது ரசம் சாதத்துக்கு நல்ல டேஸ்ட் எடுத்து கொடுக்கும். இப்போ ரசம் சாதத்துக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்து எல்லாம் நல்லா கலந்து விட்டு ஒரு கொதி வந்ததும் குக்கர் மூடி மூணு விசில் விட்டு ஆஃப் பண்ணிடலாம். அவ்வளோதாங்க. பாருங்கள் எவ்வளோ சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. ஹெல்த்தியான ரசம் சாதம் 10 நிமிஷத்தில் செஞ்சிடலாம். இந்த கிளைமேட்டுக்கு சூடாக சாப்பிடும்போது சூப்பராக இருக்குங்க. இது வந்து சூடாக சாப்பிட்ருங்க, ஆற ஆற இறுகி போயிடும். இந்த கிளைமேட்டுக்கு இந்த சூடான ரசம் சாதத்தோட அப்பளம் வச்சு சாப்பிடும்போது சூப்பராக இருக்குங்க. நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணுங்கள். உங்களோட ஃபீட்பேக்கை கமெண்ட்டில் சொல்லுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.